हेलो विवर्स इनकी नम्बर पाक पोना पुदीना कोत्तमल्लि चटनी एप्डी पन्रदिन पाक पोरों अदु फर्स्ट पातकला पेरिय वंगायं वंदु रेंडु कट पन्नी वच्चिरुक्रें तक्काली मूनु तक्काली कट पन्नी वच्चिरुक्रें इदु वरमिळगा ओरु नालंजु पूंडु पल्लु ओरु पत्तु पल्लु अप्पुरम पच्चमिळगा ओन्ने ओन्नु ओरु स्मेल कोसरम पच्चमिळगायोड स्मेल इरुक्कणुम्रदुक्कोसरम अप्पुरम अरैक्कुम्बोधु वंदु कोंजमा ओरु ओरु काल लेमन सैज़ुक्कु अव्वलवुदान इवलदा पुड़ी वंदे अगर उप्पु तेवयान अलवुक्कु नान वंदु पुदीनावुम कोत्तमल्लियुम वंदु नल्ला अलसि वच्चिरुक्करेन फ्रेश इन्नैक्कु तान वांगिट्टु वंदाचु रोम्ब फ्रेशा इरुक्कु पोट्टुक्कल्ल तेंगाय तेवयान अलवुक्कु एण्णै उप्पु मरुबडि चट्नि अरच्चिट्टु एन्नेन्न तालिक्करदुक्कु तेवयो कडुगु उळुत्तम्पருப்பு கல்லப்பருப்பு இது கருவேப்பில ஓகே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் पुदीना कोत्तमल्लि चट्नी वंदु नम्म सापिडुरतुक्कु रोम्ब टेस्टा इरुक्कुम नरिया सापिड तोणुम இப்போ அந்த பிள்ளைங்க ரெண்டு தோசை சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த சட்னியில் வந்துட்டு ஒரு நாலு தோசை அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக பசி எடுக்கும் இது பண்ணாக்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பண்ணலாம் இந்த பொட்டுக்கல்ல தேங்காய் போடாமல் இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதை நான் வறுத்துட்டு இந்த மற்ற ஐட்டம்ஸ் கூட வச்சு செய்வாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் பட் இந்த ஸ்டைலில் நான் பண்ணுறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் பூண்டு மட்டும்தான் போடுறேன் இஞ்சி போடலை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இஞ்சியும் போட்டுக்கோங்க தக்காளி ஒரு 75% வணங்கினா போதும் அதுக்கு மேலே வணக்கலாம் ஓரளவுக்கு ஒரு முக்கால் பதம் வந்துருச்சுனாலே போதும் இப்போது வந்துட்டு இதில் இந்த கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம் இதில் வேணும்னா ஒரு கொத்து நீங்கள் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம் இது வந்து ஒரு 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 நிமிஷம் வணக்கினா போதும் அதுக்கு மேலே தேவையில்லை இது கூடியே வந்துட்டு அந்த புளி அப்புறம் பூண்டு பல் வச்சுருந்தேன் பூண்டு இஞ்சி போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க
அவ்வளோதாங்க. இப்போது நான் நிறுத்திட்டேன். இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு இது கூடிய அந்த பொட்டுக்கல்லையும் தேங்காவும் போட்டு நம்ம பாருங்க, இது கூடிய வந்துட்டு பொட்டுக்கல்ல சும்மா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், தேங்காவும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதெல்லாம் ஆறட்டும். ஆறினத்துக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு கொஞ்சம் நர நரனே அரைக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, நர நரன் இருந்தாலே நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு தாளிக்கலாம். பாருங்க, நான் சட்னியை வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்துட்டு நான் இப்போ தாளிச்சுக்கிறேன். கடுகு போட்டுட்டு நம்ம இந்த உளுத்தம்பருப்பையும் கடலப்பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, லைட்டாக இது வந்துட்டு செவந்ததும் கருவேப்பிலை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இதில் வந்து குளிச்சுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.